சென்னையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது நிகழ்ச்சி ஏற்கனவே 4 மாதத்துக்கு முன்பு ஏற்பாடு செய்திருந்த காரணத்தினால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இதை தள்ளி வைக்கவும் ஒத்திவைக்க முடியாத காரணத்தால் இன்று விழா நடைபெறுகிறது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலும் சரி 2026 சட்டமன்ற தேர்தலும் எப்படி நாம் சந்திக்க வேண்டும் அடிப்படையில் பொறுப்பாளர்களை இன்று அறிவிக்கின்றோம். இந்த கூட்டம் முடிந்த பிறகு வேண்டும் அடிப்படையில் எங்களுடைய மிகப்பெரிய பாதிப்பு அதாவது 76 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்றும் கூட பல பல மாநிலங்களில் இதுவரை நாம் முழுமையாக அடிப்படை வசதிகளை செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுவும் சென்னையை பொறுத்தவரை குறை கூறக்கூடாது என்று சொன்னாலும் நிறைவாக இல்லை என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. மக்கள் படுகின்ற வேதனை, ஒருவரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை. இப்போ நம்மளே போய் வந்து உதவி செய்வோம், ஏதாச்சும் அவங்களுக்கு உதவுவோம்னு சொல்லி போனால் கூட நம்மளே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது சூழல். தொலைத்தொடர்பு துண்டிப்பு, மின்சார துண்டிப்பு, இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய இழப்பை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இது போன்ற நிலைமை வரவிடாமல் எப்படி தடுக்க முடியும் என்பது தான் சொல்லணும். அதுதான் பேரிடருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸே உருவாக்கணும் கூட அறிக்கை கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி சூழல் வரும்போது வரக்கூடாது, வந்த பிறகு உடனடியாக நிவாரணம் அளிப்பதற்கோ உடனடியாக அந்த மக்களை சென்று அடைவோ ஏதோ ஒரு ஏற்பாடு இதுவரை செய்யவில்லை என்பது உண்மை. அதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் மக்களின் வேதனை புரிகிறது. ஆனால் இந்த வேதனையிலும் அவருடைய மனதில் வந்து திடப்படுத்தி கொண்டு சகித்து கொண்டு இவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எதிர்ப்பை வந்து தேர்தல் காலத்தில் காமிக்க மாட்டேன்றாங்க. தேர்தல் காலத்தில் இதை காண்பிக்கும் போது ஆட்சிகள் மாற வேண்டும் சொன்னால் காட்சிகள் மாற வேண்டும் சொன்னால் தேர்தல் காலத்தில் அதை காட்டாமல் இப்போ காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க. அதை பற்றியெல்லாம் விவரமாக பேச இருக்கின்றேன். சட்ட ஒழுங்கு வந்து பாதிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் இல்லை. தென்பகுதியை பார்க்கும்போது தொடர்ந்து பல கொலைகள் வந்து அண்மையில் நடந்திருக்கு, அது கொஞ்சம் வேதனையா இருக்கு. அது முக்கிய காரணம்னா பல முறை நம்ம சொல்லிட்டோம், தொழில் வளர்த்தை தென் மாநிலங்களில் உருவாக்க வேண்டும் என்று. அது வேலையில்லாமல் சும்மா சுத்திட்டு இருந்தாலே வந்து பல எண்ணங்கள் பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதை தடுப்பதற்கு அரசு தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழிவகுப்பு செய்ய இல்லை, அதெல்லாம் நான் முடிவு எடுத்துறேங்க. நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்கன்னா அது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறேன். இந்த விருப்பத்திற்கு நன்றி. வேற எதுவும் கூட்டணி வேண்டாம்னு சொல்லி தான் கேட்க, நீங்கள் அந்த கூட்டணியை கேட்காதீங்க உங்களை சொல்லிட்டு இருக்கோம். எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் எவ்வளோ இடத்துல நிற்கிறீங்கன்னு கேளுங்க, திம்பா எல்லாரும் நிற்பாங்க. கூட்டணி ஒன்று வீக் ஆயிடுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.